வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை தாம்பரத்தில் ஆம்லெட் வர தாமதமானதால் ஓட்டல் ஊழியரை கரண்டியால் தாக்கிய போதை ஆசாமி போலீசாரை கண்டதும் சாலையில் படுத்து உரண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளார். மது போதை நபரின் கிரிஞ்சுத்தனமான சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆம்லெட் வர தாமதமானதால் ஹோட்டலில் அலப்பறை செய்த போதை ஆட்டக்காரர் இவர்தான். போலீசாரை கண்டதும் நலம்தானா பாணியில் ஸ்டெப் போட்டு சாலையில் படுத்து உருண்டு சர்க்கஸ் காட்டியவரின் பின்னணி என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த நூத்தாஞ்சேரியில் மதுபோதையில் ஹோட்டலுக்கு சென்ற நபர் பரோட்டா வாங்கிவிட்டு ஆம்லெட் ஆர்டர் கொடுத்துள்ளார். முட்டையை உடைத்து கல்லில் ஊற்றுவதற்குள் ஆம்லெட் எங்கடா என குரலை உயர்த்தி சம்பவத்திற்கு தயாரானார். ஆம்லெட் வர லேட்டானதால் ஹோட்டல் ஊழியரை கரண்டியால் அடித்து ரவுடிசம் காட்டியுள்ளார். தகவல் அறிந்து சென்ற காவலர் கந்தனை கண்டதும் கன்றுக்குட்டி போல மாறியவர் அங்கிருந்து நழுவ பார்த்துள்ளார். ஆனால் போதை மன்னனை காவலர் சுற்றி வளைத்துள்ளார். லாக் செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிச் செல்ல போகிறார்கள் என்பதை உணர்ந்தவர் சாலையில் படுத்து உருண்டு டான்ஸ் ஆடியுள்ளார். பிடிக்க முயன்ற காவலரை காலால் எட்டி உதைத்து கரார் காட்டியுள்ளார். நிலைமை மோசமாகிவிடும் என்பதால் உள்ளூர் இளைஞர்களை அழைத்து போதை மன்னனை அப்புறப்படுத்த முயன்றனர். நீண்ட நேரம் போராடி அலேக்காக அவரை தூக்கி சாலையோரம் போட்டனர். ஆம்லெட் வர தாமதமானதால் ஹோட்டல் ஊழியரை கரண்டியால் தாக்கிய மதுபோதை நபர் போலீசாரை கண்டதும் சாலையில் படுத்து உருண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சம்பவம் தாம்பரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.